அவையில் இருப்போருக்கு வணக்கம். இந்த அவையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சேலத்திலிருந்து கிளம்பி அவசர அவசரமாக நாங்கள் வந்தோம். எனக்கு புக்கே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க, இந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொடுத்த புக்கு வந்து கற்றல் பொன்மொழிகள். முதல்ல எனக்கு ராஜராஜனனை பற்றி எப்படின்னு, அவர் முகநூல் பதிவுகளை எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். எப்படா நம்மளும் சாப்பிட்றோம், கோர்ட்டுக்கு போகிறோம், நமக்கு மட்டும் அரைநாள் மாதிரி இருக்குது, அவருக்கு மட்டும் முழு நாள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வீட்டில் கூட நாங்கள் பேசிப்போம். ஏதோ எழுதிட்டே இருக்கிறாரு, ஏதோ படிச்சுட்டே இருக்கிறாரு, எப்படியாவது அவர் நேரத்தை வந்து ஒரு வகையில் நல்லதாக யூஸ் பண்ணுறாரு, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் நாங்கள் வந்து ராஜராஜனை வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இந்த புத்தகம் வந்து இதில் தொகுப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழர்கள் வந்து அவங்க கனவுகளை வந்து பெருசாக பார்க்கணும், அப்படி தான் நம்ம தலைவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் அண்ணா எல்லாருமே வந்து இன்றைக்கி நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் அப்படின்னா அது தலைவரோட அவங்களோட. நான் இந்த கோர்ட்டுக்கு, நான் சேலம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அங்கே போனோடனே ஒரு சீனியர் அட்வொகேட் என்னை பார்த்துட்டு, அம்மா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த லைப்ரரி வந்து அவாக்கல் மட்டும் இருந்த இடம், அந்த 3% இருந்த மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடம், நீ வந்து நல்லா படித்து நல்ல ஒரு சமூகத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு வக்கீலாக வரணும், நமக்கு கேஸ் கூட வரவிட மாட்டாங்கம்மா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு என்னை கோர்ட்டுக்கு வந்து ஒரு சீனியர் வக்கீல் வந்து வரவேற்றார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நான் வக்கீலாக இருக்கிறேன் அப்படின்னா அது அந்த தலைவர்கள் கண்ட கனவு அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் இந்த புக்கில் வந்து நிறைய அறிஞர்கள் சொன்ன பழமொழியை வந்து சுட்டி காட்டி நிறையா அதை தொகுத்து தான் இந்த புக்கை வந்து ராஜராஜன் வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு மூணை மட்டும் நான் வாசித்து ரொம்ப சுருக்கமாகவே முடிச்சிடறேன். யார் என்னை அனுமதிப்பார்கள் என்பதல்ல, யார் என்னை தடுப்பார்கள் என்பதே கேள்வி அப்படின்னு அயன் ராண்ட் அப்படின்னு எழுதின ஒரு இது. அப்புறம் உங்களது அன்றாட வாழ்வை மாற்ற துணியாவிட்டால் சாதாரண வாழ்வே தீர்வாக ஏற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஜான் ரான் அப்படின்னு ஒருத்தர். நீங்கள் வாழ்வில் பல தோல்விகளை சந்திப்பீர்கள், ஆனால் அவை உங்களை தோற்கடிக்க அனுமதிக்கார்கள் அப்படின்னு மாயா ஆஞ்சலோ அப்படின்னு இந்த மாதிரி நிறையா அறிஞர்கள் எழுதினதை தொகுத்து வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. மேலும் கார்த்தி என்ன சொன்ன மாதிரி, நம்ம எதுவும் புதுசாக பண்ணலைன்னாலும் கூட பரவாயில்ல, அவரை காப்பி பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.